தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு நாடுகளில் இருந்து தொழில் நிறுவனங்கள் இடம்பெயர்ந்து வரும் நிலையில் அந்த முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டுவர சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இதனால் கடந்த 6 மாதத்தில் மட்டும் 41 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு 30,664 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 67,000 மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதிகமான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கும் வகையில் புதிய தொழில் கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டது. அந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 10-க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இதன் மூலம் பல 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.